இந்த பீஸ் வந்து சின்னதா இருக்கு சூடா இருக்கு அப்படியே பாட்டு போலாம் என்ன என்ன ஐட்டங்களோ 12B ஃபிளாட்டினிலே ஆஃப் ஆயில் அப்படியே எடுத்து அப்படியே சாடும்போது அது ஒரு சுகம் தனி சுகம் இது கூட வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணி சட்டை சூப்பரானுங்க இது வந்து 5 ரூபா ரேட்டா முட்டோடைய ஃப்ளேவர் செம்மையாது ஏ காய்ஸ் சேனல் ஸ்பைசி பிக் பைட் ஸோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்திருக்கோம் விழுப்புரத்தில் எங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பொரோட்டா சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதை நம்ம ட்ரை பண்ண வந்திருக்கோம் கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரெட்டியார் மில்லு அங்கே வந்து பஸ் கேட்டு இறங்கிட்டீங்கன்னா ஸோ இந்த 5 ரூபா பொரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன சொல்கிறது ஸோ 5 ரூபா பரோட்டா எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் ஸோ எஸ்ஆர் பிரியாணி ஹோட்டலுடைய ஓனர் கிட்ட பேசிடலாம் ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்கள் என் பேர் முத்துசாமி அப்புறம் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுது அரௌண்ட் இப்போ 11 மந்த் கிட்ட நியர்பை வருது பிப்ரவரி 15 வந்ததுன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது 1 இயர் ஆகுது ஆமாம் சார் ப்ரோ இப்போ வந்து 5 ரூபா பரோட்டா கொடுக்குறீங்க எப்படி இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிரியாணி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே ஃபஸ்ட்டு பிரியாணின்றது எஸ்ஆர் பிரியாணி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மா ஃபீல்டு தான் எல்லாமே 17 இயர்ஸ் வந்து ஃபார்மா ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அரௌண்ட் லாஸ்ட் கம்பெனி நான் ஒர்க் பண்ணும்போது ஜான்சன் ஜான்சனில் வந்து RSM வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டேன் சரி லாஸ்ட்டு ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் வந்து என்ன முடி பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது சரி ரெஸ்டாரண்ட் போடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் இப்போ ரெஸ்டாரண்ட்டு பண்ணுறதால என்னென்னா சரி ஏதோ ஒரு பெஸ்ட்டாக ஒரு பெனிஃபிட்டாக பண்ணலான்ட்டு பார்க்கும்போது பார்த்தா எந்த ஏரியாவுக்கு பார்க்கும்போது ஒரு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம் சரி பிரியாணினா ஒரு குவாலிட்டியான பிரியாணி ஒரு யூனிட் ரைஸில் ஒரு பெஸ்ட் பிரியாணியாக பண்ணி கொடுக்கலாம் அப்படி போடும்போது ஸோ அதில் போடும்போது ரெகுலராக பண்ணும்போது எங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடச்சிது ஸோ கிடச்ச உடனே அடுத்த மூமெண்ட் என்ன பண்ணோம் சரி அதை விட பெஸ்ட்டாக பண்ணால் ஒரு ஈஸியாக எல்லாருக்கும் ஜென்ரலாக போயிட்டு எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி பண்ணணுன்றதுக்காக நாங்கள் வந்து பரோட்டா மேக் பண்ணோம் இப்போ பரோட்டானா இப்போ நான் நார்மலாக எல்லாமே எல்லாருக்கும் 10 ருபீஸ் 12 ருபீஸில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அது ரொம்ப கம்மியான ரேட்டில் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும் ஸோ அது இந்தமாதிரி ஒர்க் அவுட் பண்ணோம் சரி 5 ருபீஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் பரோட்டா ஒரு அதில் எல்லாமே ஒரு கால்குலேஷனில் பண்ணி ஒரு 5 ரூபா எனக்கு 5 ரூபாய்க்கு நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம் பட் ஆனால் குவாலிட்டியில் எந்த வரைக்கும் நம்ம நாங்கள் வந்து டவுன் பண்ணதில்லை 10 ரூபா ஓகே அதுதான் நம்ம மெயினாக வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அது நல்ல ஒரு குட் நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதனால தான் வந்துட்டு இது கொடுத்தோம் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் கொடுத்தோம் கொடுத்துட்டு சரி அப்புறம் என்ன சொன்னாங்க எல்லோரும் கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கூட்டமாகவே சரி நம்ம க்ரௌடை குறைக்கிறதுக்காக வந்து ஒரு 7 ரூபாய்க்கு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் சரி 7 ரூபாய்க்கு போடும்போது அந்த க்ரௌடு கண்டினியூவாக இருந்தது பட் இப்போ ஜென்ரலி இப்போ அந்த ஒர்க்கிங் பீப்புளெலாம் இருக்காங்கல்ல இப்போ இந்த கட்டட வேலை அவங்களாம் வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க வந்துட்டு ஆமாம் கூலி வேலை செய்கிறவங்க அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏம்பா முன்னாடி போட்ட ஒரு வாரம் போட்டு நிறுத்திட்டீங்க எங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருந்ததுன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு சரி நம்ம அதை கண்டினியூவாக பண்ணலாம் இப்போ நம்ம டேரெக்டாக போய்ட்டு ஒரு சேவை பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது ஸோ அது நம்ம வந்து ஒரு 5 ரூபான்னு கொடுக்கும்போது 50%. ஸோ நமக்கு வந்து அதில் ஒரு ப்ராஃபிட் வந்துடும் ஸோ ஆளுங்களுக்கு ஒரு 20 கேஜி போச்சுனாலே நம்ம சேலரிலாம் கொடுத்து பண்ணலான்ட்டு அந்த கான்செப்டில் தான் ஆரம்பிச்சது இப்போ அடுத்த ஒரு பிரான்ச்சு வந்து வந்துட்டுருக்கு இப்போ ஸோ அது 5 ருபீஸில் காணையிலையும் பிரான்ச்சு ஒன்று வருது அப்புறம் புது பஸ் ஸ்டாண்ட்கிட்டையும் ஒரு இன்னொரு பிரான்ச்சு வருது ஸோ அதனால் 5 ரூபா பரோட்டான்றது கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும் அதுமாதிரி சப்பாத்தியும் 5 ரூபா தான் இருக்கும் ஜென்ரலாக இப்போ நம்ம சுகர் பேஷண்ட் அப்படிலாம் இருக்கவங்களாம் ஸோ ஈஸியாக வந்து கொஞ்சம் 5 ரூபான்னும்போது கொஞ்சம் அவங்க சாப்பிட்றது கொஞ்சம் ஏபிளாக இருக்கும் அப்படின்றது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ கைஸ் நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சிக்கன் நூடுல்ஸ் நாங்கள் இருக்கேன் ஸோ ஃபேமஸ் 5 ரூபா பரோட்டா ஸோ இதுக்காக நம்ம வந்தோமே ஸோ அது பரோட்டா வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி இருக்குது பரோட்டாக்கு அப்புறம் சிக்கன் ரைஸு அப்புறம் முட்டை வீச்சு அண்டு முட்டை லாப்பா கொத்து பரோட்டா கலக்கி அந்த ஆஃப் ஆயில் வாங்கியிருக்கோம் ஸோ ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு பார்க்கலாமா ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த 5 ரூபா பரோட்டா ட்ரை பண்ணி பார்த்தலாம் பரோட்டா பார்த்தீங்கன்னா 10 ரூபா விட சின்ன ரொம்ப சின்னதாக இல்லை லைட்டாக சின்னதாக இருக்குது ஆனால் நிச்சயமாக 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம் சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க மட்டன் கிரேவி இருக்கோ இன்றைக்கி இல்லை நீங்கள் மட்டன் கிரேவி ஸோ சிக்கன் கிரேவி நாங்கள் ட்ரை பண்ணப்போம் இந்த பீஸ் வந்து சின்னதாக இருக்குது சூடாக இருக்குது அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா ரொட்டேட் பண்ணி
ஃபர்ஸ்ட் பைட். Look at this. நான் மேக்கிங் ஷார்ட்ஸ் எடுத்தேன். இந்த பரோட்டா வந்து சூப்பராக போட்டார் அண்ணன். அது நல்லா இருந்துச்சு. கிறிஸ்பி ஒரு ஸ்டைலில் போடுறாரு. நல்லா சாப்பிடலாமா? பரோட்டா ஓகே, பரோட்டா சூப்பராக இருக்குது. கிரேவி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைட்டாக புளிப்பு, காரம் மீடியமாக இருக்குது. ஆ ஓகே, ஓவரால் ஓகே. அது லைட்டாக புளிப்பு சூப்பராக இருக்குண்ணா. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செகண்ட் பைட், அந்த லாஸ்ட் பைட்டு பரோட்டா போயிடலாம். இதுக்காக நம்ம வந்து விழுப்புரத்துக்கு வந்தோம். 5 ரூபா பரோட்டா, எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா 15 ரூபா கொடுக்குறாங்க பரோட்டாலாம். ஸோ 5 ரூபா நிச்சயமாக வந்து எல்லாமே சாப்பிடலாம். இது கூட வந்து கலைக்கு மிக்ஸ் பண்ணி சட்டை சூப்பராக இருக்கும். இது வந்து கலைக்கு வந்து மூணு வகை கலைக்கு இருக்குது. நார்மலே மீடியம் இருக்குது, அப்புறம் வந்து குழம்பு கலைக்கு, அதாவது சிக்கன் கிரேவி இருக்குல்ல, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வந்து கலைக்கு போடுறாங்க. எப்படி பார்ப்போமே. வா சாப்பிடலாமா? அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மசாலா தூவி போடுறாங்க. அந்த மசாலா தான் ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். என்ன மசாலா தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு. சரி நல்லா இருக்குப்பா. இது வந்து பரோட்டா கூடையும் அந்த கலைக்கு ரெண்டு திமிச்சு போகிறோம். சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ வந்தீங்கன்னா கலைக்கு ப்ளஸ் பரோட்டா வாங்கி சாப்பிடுங்க. நல்லா இருக்குது. ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்களா, அது நல்லா இருக்கும். இன்னும் சிக்கன் ரைஸு அது டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க. கேரட் போட்டலாம். பீஸ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குல்லாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து இங்கே சிக்கன் வந்து 6 ரூபா போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கேரட் இருக்குது. பொடி பொடியாக இருக்குங்களா? வாவ், மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கு பார்க்க செம்ம டெம்டிங். அதில் சாப்பிடலாம். சில்லி ஃப்ளேவர் நிறைய, அந்த சில்லியுடைய ஃப்ளேவர் வந்து சொத்துக்குது அப்படி. பீஸ் வந்து மீட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நினைக்கிறேன். அது அந்த சிக்கனுடைய ஃப்ரெஷ்ஷான மீட்டுடைய ஜூஸ் வந்து அப்படி சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. பரோட்டா சிக்கன் கிரேவி ப்ளஸ் கலக்கி அது சேல்ஸ் ஆடும்போது நல்லாயிருக்கும். உண்மையே ஸோ 10 out of 10 கொடுக்கலாம். ஸோ சிக்கன் ரோல்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பீஸ் பார்த்தீங்கன்னா பெஸ் பெஸ்ஸாக போட்டுருக்காங்க. கேட்டா உங்களுக்கு இப்படிலாம் ப்ளஸ் பீஸ் தான் ஃபுல்லாகவே. ஏன் மிக்ஸ் பண்ணி டா வா ஜூஸியாக இருக்குங்கடா. ஓம் மை காட், இதா சாப்பிடலாமா? நூடுல்ஸ் வந்து பர்ஃபெக்டான இந்த கன்சிஸ்டன்ஸ் வந்து நான் குக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கணும். நூடுல்ஸ் பாயில் பண்ணுறது முட்டை லாப்பா. வாவ், ஆ நோனும் கொத்து பரோட்டா. அதெல்லாம் சூடு ஆகிடும். வேறு இது ரெண்டு பேர் சாப்பிடலாம் போல. கொத்து பரோட்டாவை பூக்குவா பரோட்டா, ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி சும்மா அண்ணா தப்பி கொத்தி விட்டார் பரோட்டாவை. நல்லா வாசனை இருப்பா. கருவேப்பில் நேரம் இல்லை. அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். முடி வேறு அப்பப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கொத்து பரோட்டா, கொத்து பரோட்டா தான். எங்கே போனாலும் நம்ம கொத்து பரோட்டா மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த முட்டையுடைய இந்த அரோமா ஃப்ளேவர் வந்து இப்படியே சும்மா அங்கே மேக் பண்ணும்போது செம்மையாக வாசனை வந்தது. நான் லைட்டாக சூடாக இருந்துச்சு. இந்த சூடாக சட்டை தான் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயில் படையே போதும் வந்துச்சுடா.
ஆப்பிள் தரலாம் உடஞ்சது தூக்கத்தோடு. ஆஃப் ஆயில் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடும்போது அது ஒரு சுகம், தனி சுகம். நெக்ஸ்ட் வந்தால் இப்போ ஒன்று ரெண்டு தான் இருக்குது, முட்டை லாப்பா இருக்குது, கொஞ்சம் முட்டை வச்சு வந்தால் ட்ரை பண்ணோம், அதை ட்ரை பண்ணலாம். வந்து கிரேவி கொடுக்குறாங்க, கிரேவி சாப்பிட்லாம் இல்லை தனியாகவும் சாப்பிட்லாம். இது ஃபஸ்ட்டு உள்ளே எப்படி காட்டுனேன், இந்த ஆனியன் முட்டை உடச்சி இந்த கிரேவி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தர ரெடி பண்ணாங்க. நீங்கள் முன்னாடியே மேகி ஷாட்ஸ் பார்த்துருக்கலாம், சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி எப்படி காட்டியிருந்தேன், கலர் பாருங்களா, ஒயிட் அண்ட் அந்த ப்ரௌனு கோல்டன் கலர், இப்படியே மூணு கலரில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. சாப்பிடலாமா? முட்டோட ஃப்ளேவர் செம்ம இருக்கு. அப்படியே நான் கிரேவி மிக்ஸ் பண்ணி ஊற்று. வா, நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. அப்படியே பாட்டு போகலாம். என்ன என்ன ஐட்டங்களோ 12B ஃப்ளாட்டினிலே போய் மிக்ஸ் பண்ணி என் மைண்ட்ஸ் எல்லாம் சாங்ஸாக போகுது. சாட்டலாமா? ஓ, நம் பரோட்டா கலக்கி அது ஒரு ஃபஸ்ட்டு மஸ்ட் ட்ரையா, இது செகண்ட் மஸ்ட் ட்ரை. முட்டை லாப்பா கூட கிரேவி சாட்டா, ஏ கிரேவி நல்லா இருக்கணும். கிரேவி வந்து நல்லா ஒரு புளிப்பு தன்மை கூட நல்லா சிக்கன் ஃப்ளேவர் நல்லா இருக்கணும். கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக. இந்த கிரேவிலாம் பத்தாவது நிறைய பூ சாப்பிடுவேன். நம்ம பரோட்டா ஈட்டி சார்ஜ் பார்த்துருப்பீங்க, பத்து பரோட்டா, பத்து பரோட்டா, மொத்தம் 20 பரோட்டா வந்து ஈட்டி சார்ஜ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்து பரோட்டா நல்லா பிச்சு போட்டு இன்னொரு கிரேவி ஊற்றி நல்லா, அதாவது நல்லா ஊற சாப்பிட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து இல்லை லிங்க்கில் தரேன், டச் பண்ணி பாருங்கள். அதில் அந்த லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு ட்ரை பண்ணிடலாம், எப்படி பார்த்துருவோம். சரி, பக்கத்தில்டா. ஓ, அது இப்போங்க இந்த முட்டைலாம் போடுறாங்களே அது வந்து ஆனியன் இல்லாமல் அந்த கிரேவி இல்லாமல் வெறும் முட்டை மட்டும் இந்த லண்டு ப்ளஸ் இந்த மசாலா ஸ்பெஷல் மசாலா ஊற்றி விட்றாங்க. ஐ திங்க் கரம் மசாலா நினைக்கிறேன். தெரியுது அவங்க கலரு. அப்படியே ஒரு வார்மாக ட்ரை பண்ணோம் ஊற்றிட்டு. மிக்ஸ் பண்ணி முட்டை வச்சு ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ரொம்ப பெஸ்ட் ட்ரைங்க. 5 ரூபாய்க்கு வந்து கிரேவி தராங்க. ஸோ ஒரு விட்டு 5 ரூபா, அதான் 10 ரூபாமே தான் இருக்குது. நிச்சயமாக மஸ்ட் ட்ரை. விழுப்புரம் வந்தீங்கன்னா ஸோ பரோட்டா வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா 10 ரூபா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா சாப்பிட்லாம். 10 ரூபா எவ்வளோ வருது, 5 10 50 ரூபா ஊற்றினா 10 ரூபா சாப்பிடலாம். நல்லா இருக்குங்க. சரி, லாஸ்ட்டாக வந்து ஒரு மிக்ஸிங் போயிடலாமா, பரோட்டா கொஞ்சம் சின்ன பீஸ் ஆஃப் பரோட்டா சைடாக கலக்கி கொத்து பரோட்டா, கொத்து பரோட்டா அந்த முட்டை லாப்பா சின்னது, சிக்கன் ரைஸு, சிக்கன் ரோல்ஸோட பீஸோடு எடுத்துவோம். ஒரு பெரிய பைட்டாக ஒரு மிக்ஸிங்கு, ஒரு மிக்ஸிங்கு போயிடலாம். தனித்தனியாக சாப்பிட்டு விட எல்லாத்தையும் வாங்கி ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தனி சோப்பம் ஃபுல்லாத்தையும் அப்படியே அடித்து தம்ஸ் பண்ணி சாப்பிட்டு உங்களை அவுட் டோர் தந்துக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நீ என்ன அட்வைஸ் பண்ணுங்க? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக அது வந்து தேவையான அளவுக்கு சாப்பிட்டா பெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ கைஸ்
அஞ்சுருவா பரோட்டா விழுப்புரம் வந்தீங்கன்னா அந்த அஞ்சுருவா பரோட்டா வந்து ட்ரை பண்ணால் போயிடுங்க, மஸ்ட் ட்ரை. ப்ளஸ் கலக்கி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது, இதேமாரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நம்ம சேனல் ஸ்பைசி பிக் பைட்ஸ். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ பை.